மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மகளிர் மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெஹ்வால் மக்களவையில் இந்த மசோதாவை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த மசோதா மீதான விவாதத்தில் உரையாற்றிய ராகுல் காந்தி மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை காங்கிரஸ் ஆதரிப்பதாக தெரிவித்து, இருந்தபோதிலும் மசோதா முழுமையானதாக இல்லை எனவும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவையில்லை எனவும் குறிப்பிட்டார். இதனை விமர்சித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் திமுகவிற்கு பெண்கள் பிரதிநிதித்துவ விருப்பமில்லை, மத்திய அரசு செயலாளர்கள் தொடர்பான விவகாரத்தில் ராகுல் காந்தி மக்களை குழப்புகிறார், மத்திய அரசு செயலாளர்களில் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் 3% மட்டும் என ராகுல் காந்தி கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அண்ணாமலை 1992 முன்னர் ஓபிசி என்கிற வகைமை இல்லாததால் அந்த பிரிவை சேர்ந்தவர்களும் பொது பிரிவிலேயே வகைப்படுத்தப்பட்டிருந்தனர் என கூறியுள்ளார். இதை ராகுல் காந்தி தெரிந்து கொண்டே மக்களை குழப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.